ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்தில் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போன கலைப்பொருட்கள் எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வர முயற்சியில் நரேந்திர மோடி கவர்மெண்ட் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக நம்ம கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வருது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கலைப்பொருட்களை எடுத்துகிட்டு வர்றதை பற்றி டெலகிராஃப் பத்திரிக்கையில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர்ஜிவ்லாக். நீங்கள் இன்னும் சூப்பர்ஜிவ்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சூப்பர்ஜிவ்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவோட அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுற கோஹினூர் வைரம், அது மட்டும் இல்லாமல் பல ஆயிரம் கலைப்பொருட்கள், இதை எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் இங்கிருந்து ஆட்சி செஞ்சவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போது பிரதமராக இருக்க நரேந்திர மோடி என்னென்ன பொருட்களை அங்கே எடுத்துகிட்டு போனாங்களோ அந்த பொருட்கள்லாம் திரும்ப தர சொல்லி ஒரு டிமாண்டை வச்சுருக்காரு. நம்ம இந்தியாவில் இருக்க டிப்ளமேட்டிக் ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து அந்த காலத்தை பிரிட்டிஷ் காலத்தில் ஆட்சி பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்த கலைப்பொருட்கள் எல்லாத்தையுமே திரும்ப இந்தியாவுக்கு ஒப்படைக்கணும், இது ஆயிரக்கணக்கான கலைப்பொருட்கள் இப்போது வெளிநாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட உண்மையான கோல், அதாவது மெயினான கோல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோஹினூர் வைரத்தை திரும்ப கொண்டு வர்றது தான். அது மட்டும் இல்லாமல் இது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட ஒரு டாப் ப்ரையாரிட்டி அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவுக்கும் யூகேக்கும் பேச்சுவார்த்தை நடத்தும்போது ட்ரேடை பற்றி பேசுவாங்க, அது கூடயே இந்த பழம்பொருட்களை எல்லாத்தையுமே கொண்டு வர முயற்சியை பற்றியும் பேச போகிறாங்க. மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் செக்ரட்டரி கோவிந்த் மோகன் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு முக்கியமான கோல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம பிஎம் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த கலைப்பொருட்கள்லாம் திரும்ப கொண்டு வர்றது ஒரு மேஜர் ப்ரையாரிட்டியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பர்சனலாகவும் அவர் நினைக்கிறாரு. அதனால தான் இந்திய கலைப்பொருட்களை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் பெரிய முனைப்பு காட்டுதுன்னே சொல்லலாம். ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமா இந்தியாவிலேருந்து திருடிட்டு போன கலைப்பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு இவங்க சொல்கிறாங்க. சவுத் இந்தியாவில் இருந்த கோயிலில் இருக்க சிலை, அதாவது வெங்கல சிலை எல்லாமே இப்போது ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஷ்மோலியன் மியூசியத்தில் இருக்குது. இந்த சிலையெல்லாம் திரும்ப தர சொல்லி ஏற்கனவே நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம் அவங்கள. நியூ டெல்லியில் இருக்க ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்கிட்ட இந்தியா ஒரு ஒரு தடவை கேட்கும்போதும் அதை அவங்க நிராகரிக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நெறிமுறையற்ற செயலாக தான் கருதப்படுது. அதனால் இந்த சிலைகள்லாம் மீட்டு கொண்டு வர்றதுக்கு இன்னும் நமக்கு நிறைய பாலிசிஸ் தேவைப்படுது. இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போன கலைப்பொருட்களை ஒரேடியாக இந்தியா கொண்டு வர்றதுன்றது பெரிய கஷ்டமான காரியம். ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டாக இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே இந்தியா கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. யூகேயில் இருக்க பொருட்கள் எல்லாம் இந்தியா கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ராயல் பர்மிஷன் வேணும். இங்கிலாண்டில் இருக்க பாராளுமன்றத்தில் சட்ட மாற்றம் வந்து தேவைப்படுது. இதை ரெண்டு சேஞ்சஸும் பண்ணாதான் யூகே மியூசியத்தில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும். இப்போது கோஹினூரை பற்றி பார்ப்போம். கோஹினூரை பொறுத்த வரைக்கும் இது 105 கேரட் டைமண்ட். இது எந்த காலத்தை சேர்ந்தது, அதாவது இது லாஸ்ட்டாக யார்கிட்ட இருந்தது அப்படின்னா, மொகல் பேரரசுக்கிட்ட இருந்தது. இந்த வைரத்தை அவங்க எதில் வச்சுருந்தாங்கன்னா, பீகாக்கு த்ரோன், அதில் தான் இந்த வைரத்தை பறித்து வச்சுருந்தாங்க. இந்த வைரத்தை அதுக்கப்புறமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போன கோஹினூர் வைரத்தை விக்டோரியா மகாராணிக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க. விக்டோரியா மகாராணி அந்த வைரத்தை அவங்களோட கிரீடத்தில் பதிச்சுக்கிட்டாங்க. லாஸ்ட் வீக் கிங் சார்லஸ் வந்து ராஜாவை பதவி ஏற்றுக்கிட்டாரு. அவர் ராஜாவை பதவி ஏற்றுக்கும் போது கோஹினூர் வைரம் பதித்த கிரீடம் வந்து இடம்பெறலை அப்படின்னு சொல்லலாம். நியூ டெல்லியில் இருக்க ஆஃபீஸர்ஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க நம்ம கலைப்பொருட்களை மீட்டுட்டு வர்றதுன்றது சாதாரண காரியம் இல்லை, ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோஹினூர் மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் மியூசியத்தில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்தியாவை சேர்ந்த நிறைய இந்து ஸ்டாச்சூஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அமராவதி மார்பிள்னு ஒன்று இருக்குது, இது வந்து புத்தரோட சிலையிலேருந்து எடுக்கப்பட்டது. வைரங்கள் கலைப்பொருட்கள் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்களால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகப்பட்டது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மியூசியத்துக்குன்னு தனி லா இருக்குது. இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகப்பட்ட கலைப்பொருட்கள் எல்லாமே விக்டோரியா அப்புறம் ஆல்பர்ட் மியூசியம் இதில் வச்சுருக்காங்க. அந்த லாப்படி அங்கே இருக்க பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி எல்ஜின் மார்பிள்ஸ், இது வந்து கிரீக்க நாட்டை சேர்ந்தது, இதுவும் அங்கே தான் வச்சுருக்காங்க. இதையும் அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த நாட்டுக்கு. மியூசியத்தில் வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே திரும்ப தரணும் அப்படின்னா அவங்க லாலை சேஞ்ச் கொண்டு வந்தால் மட்டும்தான் தர முடியும். இந்த கலைப்பொருட்களெல்லாம் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா சேரிட்டிஸை தான் ஃபஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணணும்.
இந்த கலை பொருட்கள் எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இவங்க ஹேண்டோவர் பண்ணணும். இது ஒரு பெரிய வேலை அப்படின்னாலும் சிம்பிள் டார்கெட்ஸை ஃபஸ்ட்டு இந்தியா அச்சீவ் பண்ணணும். வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் கலெக்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. நிறைய பேர் ப்ரைவேட்டாகவே கலைப்பொருட்களை வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து இந்தியா எல்லா கலைப்பொருட்களையும் கலெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்கிட்டலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு பெரிய நிறுவனங்கள்கிட்டையும் ராயல் கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்டேயும் திரும்ப போய் கேட்கலாம். நரேந்திர மோடி ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தேசத்தோட கல்ச்சரையும் ஹெரிட்டேஜையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது நமக்கு ஒரு முக்கியமான கோலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நியூடெல்லியில் இருக்க ஆஃபீஸர்ஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாலிசி மேக்கிங் கமிட்மெண்ட் இது ரெண்டுமே இருந்தால் தான் வெளிநாட்டில் இருக்க பொருட்களெல்லாம் இந்தியா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் கோஹினூர் டைமண்டை எப்படியாவது இந்தியாவுக்கு கொண்டு வர முயற்சியில் இறங்கியிருக்காரு. இது நம்ம பிரதமருடைய தனிப்பட்ட லட்சியமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இவங்க இப்படி சொன்னாலும், கோஹினூர் வைரங்கிறது சாதாரணமாக இல்லை, அது விக்டோரியா மகாரணியோட கிரீடத்தில் இருக்குது. அதை திரும்ப நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு வரன்றது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1947 அதுக்கப்புறம் 2014 இந்த டைமில் வந்து 13 பொருட்களை தான் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிஎம் நரேந்திர மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அதாவது 2014 அப்புறமா 300 பொருள், அதாவது 300 பொருட்களை வந்து கலைப்பொருட்களை வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் என்ன அதிகமாக இருந்ததுன்னா, இந்து தெய்வத்தோட ஸ்டாச்சு சிலைகள் தான் அதிகமாக இருந்தது. ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவோட கல்ச்சரும் வரலாறும் 2000-5000 வருஷம் ரொம்ப பழமையானது. ஆனால் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணும்போது நமக்கு நிறைய டேமேஜஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்திய வரலாறே ஒரு அடிமை வரலாறாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்திய மக்களாகிய நம்ம அடிமைகள் இல்லை, நமக்குன்னு ஒரு கலாச்சார பின்புலம் இருக்குது. நம்மளோட பெருமையை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம பெருமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம கலைப்பொருட்களை நம்மளால் பாதுகாக்க முடியும். வெளிநாட்டில் இருக்க நம்ம கலைப்பொருட்களை அங்கேருந்து மீட்டுட்டு வர முடியுன்றதை நம்புகிறாரு. நியூடெல்லியில் இருக்க சீனியர் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கலாச்சாரன்றது நம்மளோட ஐடென்டிட்டி, அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லில்லி பாண்டியா ஜாயிண்ட் செக்ரட்டரி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிஃபேக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் அண்ட் இன்டான்ஜிபிள் வேல்யூ ரெண்டுமே அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸை வெளிநாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுனால இந்திய கல்ச்சரையே உடச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேருந்து நிறைய சிலைகள் வெளிநாட்டுக்கு பிரிட்டிஷ் காலத்தில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சிலைகள் எல்லாமே மோஸ்ட்லி இந்து சிலைகளாக தான் இருக்குது. அதில் என்னென்ன சிலை இருந்ததுன்னா, சிவா, விஷ்ணு, ஹரிஹரா இவங்க சிலைகள்லாம் இருந்திருக்கு. இந்த சிலைகள் எல்லாமே ஃபாரின் மியூசியத்தில் இருக்குது. 1799 திப்பு சுல்தான் அரண்மனையை சூறையாடப்பட்டுச்சு. அப்போது நிறைய கலைப்பொருட்களை வந்து ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களில் கொஞ்சம் போவிஸ் கேஸ்டல்ன்ற இடத்துல இருக்குது. இது எங்கே இருக்குன்னா, வேல்ஸில் இருக்குது. இந்தியாவிலேருந்து கொள்ளடிக்கப்பட்ட சில பொருட்கள் எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விக்டோரியா மியூசியத்துலேயும் ஆல்பர்ட் மியூசியத்துலேயும் வச்சுருக்காங்க. கோஹினூர் மட்டும் இல்லாமல் அமராவதி மார்பிள்ஸ் இன்னொன்று இருக்குது. இந்த மார்பிள் எதில் இருந்ததுன்னா, அமராவதியில் இருக்க புத்தர் சிலையில் இருந்தது. அதுவும் இப்போ மியூசியத்தில் தான் இருக்குது. சில பேர் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்களுக்கு சொந்தமானது, அதனால் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் வந்து வேறு ஒருத்தவங்கக்கிட்ட இருக்குது, அது வந்து தப்பு, எங்கள் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மட்டும் இல்லாமல் எல்ஜின் மார்பிள்ஸ், இது வந்து கிரீஸுக்கு சொந்தமானது. நைஜீரியாவுக்கு சொந்தமான பெனின் பிரான்ஸ். எத்தியோப்பியாவுக்கு சொந்தமான சேக்ரட் டாபட்ஸ், இது எல்லாமே மியூசியத்தில் தான் இருக்குது. அலோக் திரிபாதி ஆர்கியாலஜி சர்வே டிபார்ட்மெண்ட்டு கேட்டா இருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, சொந்தமான பொருள் இந்தியாவில் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கிலாந்தில் இருக்க இந்திய வம்சாலையை சேர்ந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு எங்கள் ஐடென்டிட்டியை காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பொருளும் மியூசியத்தில் இருக்குது, அதையும் திரும்ப தர சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் இதை பற்றி யூகே கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களால் நாங்கள் எந்த சேஞ்சும் பண்ணுற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மியூசியம் லாவை சேஞ்ச் பண்ணால் தான் பொருளை திரும்ப தர முடியும், ஆனால் இவங்க அந்த ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிரீஸ் அவங்க பொருளை கேட்ட மாதிரி ஏத்தன்ஸும் அவங்க பொருட்கள் கலைப்பொருட்கள் எல்லாமே திரும்ப கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் இதே பதில் தான் போயிருக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கும் இந்த பதில் நிறைய தடவை வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் யூகே கிட்டே போய் கேட்டிருக்காங்க அவங்க கலைப்பொருட்கள்லாம் திரும்ப தாங்க அப்படின்னு. ஆனால் அந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் யாருக்கும் எந்த பொருளும் திரும்ப தரலை. எப்படி இருந்தாலும் தன்னம்பிக்கை தேசிய உணர்வுள்ள இந்திய கவர்மெண்ட், நம்ம பிஎம் நரேந்திர மோடி அவர்கள்
பிரிட்டிஷ் காலத்தில் கொள்ளை அடிக்கப்பட்டு எடுத்துகிட்டு போன பொருட்கள் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வருவான்றதை நம்ம ஸ்ட்ராங்காக நம்பலாம். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர்ஜி பிளாக் சேனலில் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் டாபிக்ஸ் வீடியோலாம் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் சூப்பர்ஜி பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சூப்பர்ஜி பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேக்கலால் ரெடியான சரவணா சீக்கா பொடி, குளியல் பொடி, ட்ரை ஃப்ரூட், சாம்பார் பொடி, ரசப்பொடி, குழம்பு பொடி இதெல்லாம் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.